வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஊறுகாய் ரெசிபி. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வந்து மாங்காய் தொக்கு ஊறுகாய். ஸோ அந்த மாங்காய் தொக்கு ஊறுகாய் வந்து நம்ம ஒரு பச்சை மாங்காய் வச்சு செய்ய போகிறோம். நல்லா புளிப்பாகிற மாங்காய் வச்சு செய்ய போகிறோம். இந்த மாதிரி மாங்காய் தொக்கு நீங்கள் செஞ்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மாதம் வரைக்கும் அது வச்சு சாப்பிட்லாம், கெடாது. யூஸ்வலி மாங்காய் வந்து நம்ம தண்ணி படாமல் வச்சுருந்தாலே அது வந்து கெடாமல் இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பெரிய மாங்காய், நல்லா புளிப்பாக இருக்கிற பச்சை மாங்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி துணி வச்சு நல்லா தொடச்சி, அப்புறம் மேலே ஈரத்தன்மைலாம் போனதுக்கப்புறமா நல்லா திருகி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எது மாதிரி சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து கிரேட் பண்ணிக்கலாம். ஃபைன் கிரேட் இல்லைனா வந்து கொஞ்சம் பெருசாகவே கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து உப்பு, அப்புறமா 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள், அப்புறமா 1/2 கப்பு வந்து நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் இருந்தால் தான் இந்த ரெசிபிக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் செய்கிறதுனால நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறோம். அப்புறமா வந்து 12 வந்து மிளகாய், காஞ்ச மிளகாய். நான் வந்து குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன், காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அவ்வளோ காரம் வேண்டாம், வெறும் கலர் மட்டும் போதும்னா நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லிஸ் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் டைரெக்டாக பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிளகாய் அவசியம் கிடையாது, உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற மிளகாய் பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த திருகி வச்சுருக்க மாங்காயில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு அது உப்பு நல்லா மாங்காயில் ஊறட்டும், அது நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து உப்பு நல்லா எல்லாம் கலந்து விட்டாச்சு. சரி, இல்லை மாங்காயில் உப்பு ஊறிட்டு இருக்கோம், ஊறுக்கட்டும். சரி, இந்த உப்பு ஊறுற டைமில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க வந்து 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் விடாத ஒரு ட்ரையான கடாயில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தை ஆட் பண்ணிடலாம். வெந்தயம் குவான்டிட்டி வந்து நீங்கள் வந்து மாங்காய்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து 2 கப்பு வந்து பச்சை மாங்காய் திருகி எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். ஸோ வெந்தயம் வந்து கூடுதலாக நீங்கள் மெஷர்மெண்ட் தப்பாக போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஊறுகாய் கசக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போயுமே வந்து வெந்தயத்தோட குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ உங்களுக்கு குவான்டிட்டி ஏற்றணுன்னா அதுக்கேற்ற மாதிரி, இப்போ 2 கப்பு திருகின மாங்காய்க்கு வந்து நான் 1/2 ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் எவ்வளோ கப்பு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வெந்தய குவான்டிட்டி வந்து டபுள் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் செவக்க வறுக்கிற வச்சு நம்ம நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ லோ ஃப்ளேமில் வச்சு வறக்க முடியுமோ வறுத்துக்கோங்க. ஏன்னா வந்து அப்போ தான் நல்லா வெந்தயம் சீக்கிரம் கருக்காமல் அப்போ தான் நல்லா ரோஸ்ட் ஆகும். ஸோ இது வந்து வாசனை கூட பாருங்கள், நல்லா இப்போ கமகமன்னு வெந்தய வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு தெரியுது வெந்தயம் வந்து வறுபட்டுருச்சுன்னு. ஸோ இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை அரைச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவும் அப்புறமா வந்து வறுத்து வச்சுருக்க வெந்தயத்தையும் ஆட் பண்ணிடலாம். இன்கேஸ் நீங்கள் முழு மிளகாய் யூஸ் பண்ணலன்னா நீங்கள் டைரெக்டாக மிளகாய் தூள் கூட மார்க்கெட்டில் கிடைக்கிற செவப்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கலாம், வெறும் மிளகாய் தூள். ஸோ இதை வந்து அரைச்சி நம்ம ஒரு ஃபைன் பவுடர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், காஞ்ச மிளகாவும் வெந்தயத்தையும் போட்டு நம்ம நல்லா ஃபைன் பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லெண்ணெயை விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு கடாயில் வந்து எடுத்து வச்சுருக்க 1/2 கப் நல்லெண்ணெயை விட்டுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப சூடு பண்ணக்கூடாது, இளம் சூடு பண்ணணும். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் எடுத்துங்க. மிதமான சூட்டில் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகை வந்து ஆட் பண்ணி மெதுமெதுவாக பொரிக்க விடலாம். ஏன்னா ரொம்ப எண்ணெய் சூடாக இருந்துச்சுன்னா நம்ம லேட்டரான மசாலாலாம் ஆட் பண்ணும்போது அது கருகிடும். ஸோ ரொம்ப சூடு ஏற்றாதீங்க, ரொம்ப மிதமான சூட்லேயே வந்து கடுகை வந்து பொறிக்க விடுங்க மெதுமெதுவாக. இப்போ மெதுமெதுவாக வந்து இந்த மெதுமான சூட்லேயே வந்து கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க, ஏன்னா சூடு ரொம்ப இருந்துச்சுன்னா மசாலாலாம் கரைக்கிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாய் வெந்தயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் நல்லா கலந்து விட்டுங்க.
அப்புறமா அது கூட வந்து நம்ம உப்பு போட்டு ஊற வச்ச திருகிய மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். மறக்காமல் வந்து மசாலாலாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டோன்னா நம்ம சூப்பரான மாங்காய் தொக்கு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான மாங்காய் தொக்கு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ணணுன்னா நல்லா க்ளீனான ட்ரையான கண்ணாடி பாட்டிலை வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள். அதுக்கு முந்தின நாளே வந்து பாட்டிலை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள். அது பாருங்கள், நம்ம பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நீங்கள் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலை வச்சு ட்ரை ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு இது தாராளமாக 1-2 மாதம் வரைக்கும் இந்த ஊறுகாய் சாப்பிட்லாம், கெட்டு போகாது. எடுக்கும் போதும் வந்து ஈர கைப்படாமல் ட்ரை ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஊறுகாய்லாம் வந்து லாங் லாஸ்டிங்காக வரும், ரொம்ப நாள் வரும். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு உப்பு காரம் புளிப்புலாம் நல்லா கரெக்டாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது ஊறுகாய். கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.